அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம், புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம். சொரூபம் மறைத்து அரூபமான ஜோதியாக கண்டோம், மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம், புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம். போதனை தந்து வேதனை நீக்கிய போலி வாக்கத்தின் புனிதா, போதனை தந்து வேதனை நீக்கிய போலி வாக்கத்தின் புனிதா, கோடி பக்தர்கள் நாடி வணங்க தெய்வமான மனிதா. இந்த பிறவியில கடை தேர்வுக்கு உங்களுடைய உபதேசங்கள் உதவுது, ஆனா அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அடுத்த பிறவி மனிதன் ஏன் வேண்டாம் சொல்றது? பலவித காரணங்கள் இல்லைன்னா மனுஷன் நான் பிறந்துக்கினே இருக்கணும். எனக்கு அடுத்த பிறவி வேணாம் அப்படின்னு மகான்கள் சொன்னாங்க, அது ஒரு விதம். ஆனால் மனுஷன் சொல்கிறான் எனக்கு அடுத்த பிறவி வேணாம் அப்படின்னு மனுஷன் சொல்கிறான். அதே மனுஷன் சொல்கிறான் ஏழு பிறவியும் நானே பிறக்கணும் அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மூணு விதமான காரணங்கள் இருக்குது. ஒரு பெண்ணும் ஆணும், பெண்ணுக்கு கணவன் சரியில்லைன்னா இந்த பிறப்போட செத்து போயிடும், அடுத்த பிறப்பு வேணாம் அப்படின்னு மனைவி சொல்கிறேன். கணவனுக்கு மோசமான மனைவி கட்சி போச்சுன்னா இவகிட்ட மல்லு கட்டி வாழறத விட நம்ம வாழவே கூடாது, அடுத்த பிறவியே எனக்கு வேணாம் அப்படின்னு சரி. எல்லா கணவனும் நல்ல கணவன், மனைவியும் நல்ல மனைவி, ஆனால் உடல் உபாதை 24 மணி நேரமாக என்ன வைத்தியம் பண்ணாலும் அது உடலை உபதிரம் கொடுத்துக்கினே இருந்தால் இந்த மாதிரி வாழ்க்கை எது இனியே நான் பெருகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மூணு காரணத்தால் பிறவி வேணாம், பிறவி வேணும் அப்படின்றான். ஊர் தாலியாக இருக்கிறவன், ஊரை மோசம் பண்ணுறவன், ஊரில் இருக்கிற பணமெல்லாம் எனக்கே வரணுன்றவன், அவன் வந்து பல பிறவிகள் எனக்கு வேணும், நான் இதையே தொழில் செய்து அப்படின்னு நினைக்கிறேன். வியாபாரம், ஒரு பொருள் விற்கிறேன், தப்பு இல்லை தொழில், அந்த பொருளுடைய விலை 100 ரூபாய், அதை 100 ரூபாய்க்கு விற்றீன்னா அது வியாபாரம். ஆனால் 100 ரூபாய் பொருளை ஏமாந்தம் வந்தான்னு 1000 ரூபாய்க்கு விற்றீன்னா அது ஊர்த்தாலியாக இருக்கிற விஷயம். அப்படிப்பட்டவ என்ன நினைக்கிறான், நான் இங்கேயே இருக்கணும், மரணமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் பிறவி வேண்டாம் அப்படின்றது, எப்போ ஒரு மனிதனுக்கு உடலினுடைய ஞாபகம் இழந்துடுறானோ அப்போ தான் அவனுக்கு பிறவி நிற்கும். எப்போ ஒரு மனிதனுக்கு உடல் மேலே பற்றோம், தொழில் மேலே பற்றோம், குடும்பத்து மேலே பற்றோம், பாசமம் இருக்கிற வரைக்கும் அவன் தன்னை இழக்க முடியாது. அவன் மாறி 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 பிறந்துக்கினே இருப்பான் அந்த ஆசையில். சில பேர் மரண தருவாயில் இருப்பான், செத்து போயிடுவான்னு நல்லா தெரியும், ஆனால் அந்த செத்து போகிறவங்ககிட்ட எதுவுமே மகாபாரதம் படிங்க பக்கத்தில் உட்காந்துருவாங்க, சில பேர் ராமாயணம் படிங்கன்னுவாங்க. சரி, மகாபாரதமும் ராமாயணம் படித்து அவன் எழுந்து ஓடுறவனாக இருந்தால் பரவாயில்ல, படிக்கிறதுல நியாயம் இது. ஆனால் அவன் போகிறவன் எதை பண்ணாலும் பிழைக்க போகிறதில்லை, அவனுக்கு ஏன் அந்த மகாபாரதம் ராமாயணம் படிக்கிறான் அப்படின்னா, அவனுடைய மனநிலை மரணத் தருவாயில். இப்போது ஒரு பெண்ணையே நினச்சிக்கின்னு இருந்து மரணம் அடைஞ்சான்னா அவன் பிறந்தவுடனே பெண் ஆசையிலேயே தெரிவான். ஒருத்த மரண தருவாயில் பணத்தையே எண்ணிய மரணம் அடைஞ்சான்னா அவன் மறுபடியும் பிறந்தவுடனே அந்த பணத்து குறிக்கோளே இருக்கும் பாசம் இருக்காது. ஒருத்த திருடியே மரணம் அடைஞ்சான்னா படிக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பையன் புக்கில் இருக்கிற பேனா கூட திருடிடுவான். இதுதான் பிறவி குணம்ன்றது. அப்போது இந்த மனிதனுடைய மனமாகப்பட்டது தன்னுடைய உடலை மறந்து, தன்னுடைய உலகத்தை மறந்து, தான் உயிர் மேலே எப்போ ஒருத்தன் பற்று வருதோ அவனுக்கு மோட்சம் முக்கியம்.
மற்றவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாதுமா. எல்லாம் சும்மா ஏன் சொல்லி ஏமாத்துற விஷயம் இல்லை. நான் மோட்சத்துக்கு அனுப்பிச்சிட்றேன், எல்லாம் வாங்கோ, நான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன், எல்லாம் வாங்கன்னு. ஏன்னா நானே போகணும் போக மாட்டேன்னா எனக்கு தெரியாது, உட்காது நான் எங்கே உண்ண அனுப்புறது. அதனால் தெய்வீகத்தில் ஏமாத்துற விஷயம் இருக்கக்கூடாது. எது நிஜமோ அதை சொல்லு, அவன் எடுத்தால் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கலாம் போட்டு. ஏன்னா இது மாதிரி பேசும்போது பல பேருக்கு என்ன இருந்தாலும் இப்படி பேசுகிறாரு. உண்மையை சொல்கிறீங்க, உண்மையை நான் அவன் ஏற்றுக்கினா தானம்மா. கோபமாக பேசுகிறாரு அப்படின்றானே. போன மாதம் கிளாஸில் ஒரு பையன் வந்தான், நான் வேலை செய்யக்கூடாது, எந்த கஷ்டப்படக்கூடாது, வாழணும்னு செத்து போயிடணும். அந்த செத்து போனது 1 கோடிக்கு மேலே போயிடுச்சான். ஏன் சொல்கிறேன்னா, வாழ்க்கை சிரமப்பட்டு வாழணும்னு. இந்த உலகத்தில் கொஞ்சம் ஏமாந்தீன்னா நீ கொல்ல போயிடுவார். அப்படிப்பட்ட உலகம் இது. இப்படிப்பட்ட உலகத்தில் நீ உழைக்காமல் வாழ முடியுமா? நீ வாழணும், உன் சந்ததியை வாழ வைக்கணும். அப்போ நீ உழைச்சி தானே ஆகணும். சிரமம் இல்லாத பிறப்பே கிடையாது. ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து ஒரு குழந்தை வெளியே வரும்போது அது பிறக்கிறத விட செத்து போயிடலாம். அவ்வளோ சிரமப்பட்டு தான் இவ்வளோண்டு வாயில் இவ்வளோ பெரிய குழந்தை வருது. அப்போது அது எவ்வளோ மல்லு கட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு அது இந்த பூமிக்கு வந்து விழுது இல்லையா? அப்போ தான் அது அடையாளமாகும். ஆனால் இந்த இவ்வளோ சிரமப்பட்டு அந்த தாய் வேதனைப்பட்டப்பாரு அவன் மறுபிறவி. ஆனால் இவ்வளோ வேதனைப்பட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கணுமான, அந்த குழந்தை பிறந்ததால் தான் இவளுக்கு அம்மானே பேர் வந்தது. இந்த குழந்தை பேருக்கெல்லாம் இவளுக்கு அம்மான்னு பேர் பிடிச்சது. அந்த பேருக்காக அவன் சிரமப்பட்டான். இவன் உலகத்தில் வந்ததுக்காக இவன் சிரமப்பட்டான். அப்போ சிரமம் இல்லாத வாழ்வே இல்லையே இல்லையா? அதே மாதிரி இந்த உடலை விட்டு உயிர் போகும்போது நீ இருப்பாங்க, நான் போயிட்டு வரேன்னு போகாது. இது அச்சி ஒச்சி. சில பேருக்கு மலம் போயிடும் உயிர் போகும்போது, சில பேருக்கு விந்து போயிடும் உயிர் போகும்போது. அப்போ எவ்வளோ சிரமப்பட்டும் உயிர் போகுது. அப்புறம் சிரமம் இல்லாத எப்படி தான் அப்போ வாழறது? எனக்கு கூட சொன்னேன், நான் தெரிஞ்சு பண்ணேன். அதனால் உலகம்ன்றது சிரமத்தில் வாழறது தான். இந்த சிரமத்தை இறைவன் பார்த்து நிற்கிறான். உன்னை நல்லா படிச்சுனப்பா, நீங்கள் ஒரு தாய் 2 குழந்தைங்க வச்சுங்கிறீங்க, இந்த 2 குழந்தைங்களுடைய எண்ணம் உங்களுக்கு தாய்க்கு என்ன வரும்? என் குழந்தைங்க அறிவாளியாக இருக்கும், என் குழந்தைங்க நிம்மதியாக வாழணும், என் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும். இதானே ஒரு தாய்க்கு கடமை இல்லை? இல்லை என் பொருளில் போய் எங்கன்னா திருட்டோம், நல்ல பணக்கார நாட்டம்னு நினச்சிங்க, நல்ல தாய் நினைக்க மாட்டான், திருட்டு தாய் நினைப்பான். அதனால் நல்ல தாய் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டான். அதே மாதிரி நல்ல இறைவன் நினைக்கிறான், உன்னை சுத்தமாக பிரச்சனை தான். ஏன் தான் இந்த மாதிரி வேஷம் போட்டுன்னு தெரியல, பாசத்துக்கு அடிமை ஆகிட்டியாடா, பணத்துக்கு அடிமை ஆகிட்டான்னு இரவு உட்கார்ந்துன்னு தலைமையில் கை வச்சுன்னு அழுதுன்னுக்கிறாம்மா பாவம். ஒரு புள்ள கஷ்டப்பட்ட தாய் எப்படி அழுகுறாளோ, அந்த பிறைவன்ற தாய் இந்த மக்களை பார்த்து அழுகுறா. ஆனால் அது இவனுக்கு தெரியல இல்லையா? ஏன்னா அவன் நினச்சி படித்தது ஒன்று, நீ வந்து வாழ்ந்தது ஒன்று. அதனால் உன் வாழ்க்கையை நீ இறைவனே வருத்தப்பட்ட, அந்த வருத்தத்துக்கு காரணமாக நீ இருக்கிற. அம்மாங்க சொல்ல 10 வயிறு அஞ்சா வழங்க மாட்டடா அப்படின்னு இல்லை. இதை இந்த எரிச்சியில் பட்டினத்தா சுடுகாட்டில் சொல்கிறார் இல்லையா? முன்னை இட்ட தீ முப்புறத்தில், பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில். சிவபெருமானுக்கு வந்த தீயால் 3 உலகமும் ஆய்ஞ்சுதான் ஒரு காலத்தில். பின்னை இட்ட தீ ஆஞ்சினருக்கு வாலில் நெருப்பு கொளுத்தி கொடுத்தால இலங்கை ஆய்ஞ்சு தான். அன்னை வயிற்றில் இருந்த தீயால் நான் வந்தேனா, அன்னை வயிற்றில் தீ இல்லைன்னா நான் போயிருப்பேன் துபாய். அப்போ அன்னை வயிற்றில் ஒரு தீ இருக்குது, அந்த தீயால் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். அதனால் சொல்கிறேன், அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, பின்னை இட்ட முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானும் இட்ட தீ முழுக்க முழுக்க. என் உடம்புல இருக்கிற தீ என் தாயினுடைய உடம்பு வேகட்டும் அப்படின்னு. அப்போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் அந்த தீன்றது ஒன்று இல்லைன்னு சொன்னால் மனிதன்றது ஒருத்தர் இருக்க மாட்டேங்க இல்லையா? அப்படிப்பட்ட தீயை தான் கோவிலில் கொளுத்தி வச்சு தீபமாக வழிபட்டுருக்கோம். அப்படிப்பட்ட தீயை தான் வீட்டில் விளக்காக கொளுத்தி வச்சுன்னு வழிபட்டுருக்கிறோம். இதுக்கு அடிப்படை என்ன? அந்த தீயா இந்த தீயான்னா, உனக்குள்ளக்கிற தீயை பார்க்க முடியாததால் வெளியே அடையாளமாக வச்சு வழிபட்டுருக்கிறேன். அப்போது இறைவன் உன்னை படைத்தது அவனை வந்து அடையிறது. ஆனால் நீ ஆசையில் அவன் இறைவனே தெரியாமல் இந்த உலகத்தையே பார்த்து வாழ. அதனால் எங்கே வரமோ சொல்லுமா? திருவா நெறி வேணும்னா அதுக்கு நீங்கள் சொன்ன வழி. ஒரு ஆழ்வார் சொல்கிறார், ஐயா
எல்லாரும் பிரவாக நதி வேணும்னு சொன்னாங்க. நான் பிறப்பு என்னடப்பா அது, எல்லாரும் வைகுந்தத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்டாங்க, நீ மட்டும் வரமாட்டேன்னு சொல்றிய, என்ன உனக்கு அவ்வளோ கெட்ட புத்தி? நான் வைகுந்தத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்? நான் இங்கிருந்து நான் இறைவா உனக்கு தொண்டு செய்வேன், அங்கே வந்தால் தொண்டு கூட செய்ய முடியும். அதனால் எனக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வு வேணும். எல்லாரும் பிறவா நிலை வேணும்னா அவன் மரணம் இல்லா பெருவாழ்வு வேணும். நான் உனக்கு தொண்டு செய்தேன்டா அதை ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னு. அப்போ அவனுடைய குணம் பத்து இல்லையா, உயர்ந்த குணம் இல்லையா? அது மாதிரி மனிதன் பிறக்கணும், பிறக்கலைன்னா உலகம்னு ஒன்று இருக்காது. ஆனால் நீ பிறந்த பயனை உலகத்துக்கு சொல்லணும். அவன் தான் ஆறறிவு மனிதன். என் வீடு, என் வாழ்க்கை, என் பணம், என் சொத்து, என் பிள்ளை, என் குட்டின்னு வாழ்ந்துருப்பேன் வந்து ஒரு மிருகம். அவன் மனிதன் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் மூணு அறிவோடு வாழறுவன். ஆனால் ஆறு அறிவுன்னு ஏமாத்தின்னுக்குறான் இல்லையா? தாய் வயிற்றுலேருந்து முட்டி மோதி பலம் கொண்டு வந்து விழுந்தான், அது ஒரு அறிவு. குழந்தை எந்து உந்துன்னு வேற்றுமை இல்லாமல் வளர்ந்தான், அது ஒரு அறிவு. குறிப்பிட்ட காலம் வந்தோடனே என் மனைவி, என் வீடு, என் தாயின்னு வாழ்ந்தான், அது ஒரு அறிவு இல்லையா? அப்போ ஜீவனாக பிறந்தான், சக்தியாக பிறந்தான், ஜீவனாக வளர்ந்தான், மனமாக வாழ்ந்தான், பணமாக போயிட்டாமா இல்லை? அப்போ மூணு அறிவில் வாழறான் மனுஷன். ஆனால் இவன் ஆறு அறிவுன்னு ஏமாத்துறான். ஆறு அறிவாக இருந்தான் மகான், ஆறு அறிவு இல்லாமல் இல்லை, ஆறு அறிவோடு இருந்தான், வாழ்ந்தான். அவனுக்கு என்ன எப்படி ஆறு அறிவு? மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிபூரகம், அனாகதம், விசித்தி, ஆஜ்ஞை, ஆறுலேயும் மூச்சு ஏங்குச்சு. அந்த ஆறுலேயும் ஏறுங்கும்போது ஆறு ஸ்தானமாக அறிவு சார்ந்த ஸ்தானங்கள், அந்த ஆறு அறிவும் இயங்கும் போது அவன் ஆறு அறிவு மனிதன் தான். அவன் குடும்பத்துக்காக வாழல, உலகத்துக்காக வாழ்ந்தான். அம்மா இப்படி தான் எனக்கு தெரியுமா?